நியோகோவின் புதிய வைரஸ் பரவும் குறித்து பரவும் வதந்திகளை நம்ப வேண்டாம் என மருத்துவ நிபுணர்கள் வலியுறுத்தியிருக்கிறார்கள். நியோகோ குறித்து நீண்ட நெடிய ஆராய்ச்சி தேவை என உலக சுகாதார மையம் கூறியுள்ளது. வளைகுடா நாடுகளில் 2012 மர்ஸ் என்ற வைரஸ் நோய் பரவியது. மிடில் ஈஸ்ட் ரெஸ்பிரேட்டரி சிண்ட்ரோம் என்பதன் சுருக்கமே மர்ஸ். காய்ச்சல், இருமல், சுவாச கோளாறு என்று கொரோனா தாக்கத்தின் அறிகுறிகளை கொண்டது. வவ்வாள்களிடமிருந்து மனிதனுக்கு பரவி பாதிப்பை உண்டாக்கியதாக மருத்துவ நிபுணர்கள் கண்டறிந்தனர். மெர்ஸ் நோயை உண்டாக்கிய வைரசிற்கு வேகமாக தொற்றும் தன்மை இல்லை. அதனால் சில நாடுகளில் குறிப்பிட்ட சில இடங்களில் மட்டும் பரவி காணாமல் போனது. எனினும் தொற்றாளர்களில் மூன்றில் ஒருவர் மரணமடைந்தனர். நியோகோவ் மெர்ஸ்கோவ் வைரஸை போன்று உருமாற்றம் கொண்டதாக சீன விஞ்ஞானிகள் கருதுகிறார்கள். நியோகோவ் கொரோனா போல வேகமாக பரவும் என்றும் மெர்ஸ் வைரஸ் போல அதிக மரணத்தை ஏற்படுத்தும் என்றும் அவர்கள் தெரிவிக்கின்றனர். தற்போதைய நிலையில் தென்னாப்பிரிக்காவில் வசிக்கும் வவ்வாள்கள் மத்தியில் இந்த நியோகோவ் வைரஸ் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. கொரோனா வைரஸ்கள் மனிதர்களுக்கு பரவும் நேரத்தில் அதன் என்சைம்களில் சில வகை மாற்றங்கள் ஏற்படுகின்றன. அப்படி ஒரு உருமாற்றம் இந்த நியோகோவ் வைரஸில் ஏற்பட்டால் மட்டுமே ஆபத்து என்பதே விஞ்ஞானிகள் கருத்தாக உள்ளது. நியோகோவி அப்படின்னு அதை சொல்லிட்டாங்க. இது வவ்வாலில் இருக்கக்கூடிய ஏற்கனவே கண்டுபிடித்த வவ்வாலுக்கும் வவ்வாலுக்கும் போகக்கூடிய கோவிட். அது மனிதர்கள் வந்தால் இப்படி ஆகும், அப்படி ஆகுங்கிற போது தேவையற்ற பீதி. ஸோ தயவு செய்துங்க, அதிகாரபூர்வமாக உலக சுகாதார நிறுவனம், மருத்துவ வல்லுநர்கள் அவங்களோட கருத்து, நானும் அவங்களோட கருத்தின் அடிப்படையில் தான் பேசணும். சீன அறிவியல் மையமும் வூஹான் பல்கலைக்கழகமும் இணைந்து நியோகோ வைரஸ் தொடர்பான ஆராய்ச்சியை மேற்கொண்டுள்ளன. இந்த வைரஸ் குறித்த நீண்ட நெடிய ஆராய்ச்சி தேவை என்று உலக சுகாதார மையம் கூறியுள்ளது. நியோகோ வைரஸ் குறித்து எச்சரித்த சீன விஞ்ஞானிகளுடன் தொடர்பில் இருப்பதாக WHOவின் ஒரு பிரிவான விலங்கு ஆரோக்கியத்திற்கான உலக அமைப்பு தெரிவித்திருக்கிறது.